இப்போ திமுக பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் அந்த கிராம சபை கூட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து இப்போ தொடர்ந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பந்தமான போராட்டங்கள் நடத்திட்டுருக்காங்க. அது எதனாலன்னு அதை எப்படி நீங்கள் பார்க்கணும்? இல்லை, அதுக்கு தான் நேற்று நம்முடைய கோவை மாவட்டம், குறிப்பாக நம்முடைய பொள்ளாச்சி இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் திரண்டு வந்து 50,000 மேற்பட்ட பெண்கள், அதுக்கு அற்புதமான ஒரு கூட்டம் நடந்தது. திமுக தேர்தலுக்காக இப்படி பயன்படுத்துகிறாங்க. யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை, மனசாட்சியோட குறைத்துறை அம்மா அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுத்தார்களோ அதே போல் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறார்கள். யார் தப்பு செஞ்சாலும் தப்பு, ஆனால் இதுபோல் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இங்கே பொள்ளாச்சியில் மட்டுமில்லை, அங்கங்கே ஒவ்வொரு சம்பவம். உத்தரப்பிரதேசம் கூட பார்த்திங்கன்னா ஒரு காலை கடனை கதைக்கு போன ரெண்டு சகோதரிகளை உடனடியாக இந்த பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் உடனடியாக அரசாங்கம் தமிழ்நாட்டில் மாண்பு புறத்திலே அம்மா அவர்கள் கொண்டு வந்த சுகாதார வளாகத்தை ஒரு மாடலாக போட்டு இதே மாதிரி எல்லாம் கட்டணும்னு உத்தரவு கூட போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பக்கம் ஒரு நிகழ்ச்சிகள் ஒரு விபத்து போல் நடக்குது. கண்டிப்பாக அது நடக்கக்கூடாது, தடுக்க வேண்டும். யார் அந்த தவறு செய்தாலும் மன்னிக்க முடியாத குற்றம், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை வந்து தேர்தலுக்காக அரசியல் பண்ணக்கூடாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு அதனுடைய சகோதரனே வந்து உள்ளாட்சி ஏராளமை பற்றி அவர் தான் இதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இவங்களாகவே ஒரு கற்பனையில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசுங்க, எங்களை திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் உள்ளாட்சியில் வந்து கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் 200 ஆதாரம் இல்லாமல் 200 மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த பேட்டி கொடுக்கறது எவ்வளோ மோசமான செயல், மனசாட்சி இல்லாது. அப்படி எங்களுடைய பெண்களை 200 மேற்பட்ட பெண்கள் ஒரு அத்தனை பேர் எந்த தவறே நடக்காமல் நீங்களே ஒரு தேர்தலுக்காக எங்களுடைய பெண்களை கேவலப்படுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் நேற்று அத்தனை சகோதரிகளும் பெண்களும் திரண்டு வந்து இந்த போராட்டத்தை நடத்தினாங்க, இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துட்டாங்க. அதாவது யார் எங்களுடைய கட்சிக்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். யாரும் தப்பு செய்ய யாரும் தப்பிக்க முடியாது. அதனால தான் முதலமைச்சர் தான் வந்து காவல்துறை பார்த்தாங்க, இன்றைக்கி சிபிஐக்கு இன்றைக்கி பரிந்துரை பண்ணியிருக்காரு, யார் நடவடிக்கை யார் தப்பு செஞ்சால் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வாக்குகளை சிதறடிக்க முயற்சி திமுக வந்து இறங்கியிருக்காங்க, அது அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுக தேர்தல் நேரத்தில் வந்து எல்லா வியூவும் பண்ணுவாங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அதில் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. நேற்று ஒன்றும் இல்லை, நேற்று அதை ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் பொள்ளாச்சி, இதுவரை அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கல, அவ்வளோ கூட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் கூட்டம் முடியும் போது மழை வருது, மழை வந்தபோது பார்த்திங்கன்னா மழை வரும்போது எல்லாமே ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த அப்போ அந்த அந்த நேரத்தில் ஒரு எடுத்து பொள்ளாச்சியாரம் பேசும்போது கூட்டம் கலைஞ்சின்னு ஒரு தப்பாக திமுக வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பொய்யா சொல்லி மக்களை ஏமாற்றி, எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 5 பவுன் நகை தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, அதே போல் விவசாய கடன் தள்ளுபடி, ஒவ்வொரு குடும்பத்துக்கு 6000 ரூபா, இப்படி வார் ஏதோ செய்ய முடியாத திட்டங்களை இவங்க சொல்கிற திட்டங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு கஜானா மட்டுமில்லை, இந்திய நாட்டு கஜானா மட்டுமில்லை, அமெரிக்கா இருக்கிற கஜானா இருந்தாலே பத்தாது, அந்த மாதிரி வாரி வழங்குறாங்க. ஆனால் எல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனால் இது மக்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு சொல்லி ஏமாற்றி அன்றைக்கி ஓட்டு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி இந்த 38 MP ஜெயித்தவங்க எங்கே இருக்கிறாங்க, எங்கேயாவது மக்களை சந்திக்கிறாங்களா, இந்த 38 MP எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இன்றைக்கு திமுக பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த தேர்தலையும் இப்போவே முக ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு, இப்போவே கல்வி கடன் தள்ளுபடின்னு ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொறுத்தளவுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியாத திட்டங்களை, 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னாங்கல்ல, அப்படிதான் ஆட்சிக்கு வந்தாங்க 2006ல் தந்தாங்களா, இதுதான் உதாரணம். அவங்க செய்யவே முடியாது, அவங்களுக்கு தெரியும், எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லாத திட்டங்களையும் கூட இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீடு, அது மட்டும் இல்லை குடிமராமத்து திட்டம், இன்றைக்கி அதே போல் என்னென்ன தேவைகளோ நாட்டு மக்களுக்கு அத்தனையும் நேரம் பார்த்து, அதான் இந்த 2500 இந்த நேரத்தில் கொரோனாவில் பாதிச்சிருக்காங்க, இந்த தொகை கொடுக்கணும், எவ்வளோ அரசுக்கு சிரமங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கி கொடுத்துருக்காரு. இப்படி பார்த்து பார்த்து அனைத்து தரப்பு மக்களும், இன்றைக்கி எந்த மக்களும், இன்றைக்கி அதாவது தொழிலாளிகள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், அதே போல் இன்றைக்கி பிஸ்னஸ்மேன்ஸ், எல்லாமே தொழில் முதலீட்டாளர்கள்,
எல்லா தரப்பு மக்களும் அதே போல் எல்லா சமுதாயத்தினரும் நல்லா தானே ஆட்சி பண்ணுறாரு. எப்போ வேணாலும் போய் பார்க்குறோம், நல்லா பண்ணுறாரு. இந்த ஆட்சியில் என்ன மோசம், நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லா தரப்பு மக்கள் ஏற்றுட்டாங்க. ஆகவே மீண்டும் முதலமைச்சராக உறுதியாக நிச்சயமாக அந்த எடப்பாடியாரோடு வருவது உறுதி. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் கிராம சபை கூட்டம் மக்கள் சபை கூட்டம் நடத்துகிறாங்க. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் எந்த கிராமத்துக்கு வந்தார், எந்த கிராமத்துக்கு வந்தார் தெரியும். இன்றைக்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேறாங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு அற்புதமான முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார். கண்டிப்பாக இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி முடிவு கட்டப்படும் என்பதுதான் நிச்சயம். நன்றி.